ஒருத்தவங்க கூட்டாங்க மியான்மர்ல இருந்து, ஒரு பிரான்ச்ல இருந்து ஒரு பையன். அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க சார். இங்க வந்து நாங்க பனிஷ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது மாதிரி நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம். பட் ஆனா அவங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க. எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க, டார்கெட் அச்சீவ் பண்ணலாம், பனிஷ்மெண்ட்ஸ் பயங்கரமான பனிஷ்மெண்ட்ஸா இருக்கும் சார். எல்லாம் சொல்ல முடியாத விஷயம் இருக்கு. நான் உங்களுக்கு நான் பர்சனலா கூட கால் பண்ண சொல்றாரு அதெல்லாம். ஒரு பையன், மேங்களூர் பையன் ஒருத்தன் குரூப்ல மெசேஜ் பண்ணிட்டான் சார், வி ஆர் என்ன டேஞ்சர் ஜோன், பிளீஸ் ரெஸ்கியூ சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று போட்டு போன எல்லாமே கொடுத்துட்டோம் சார். நாங்க போனை கொடுத்துட்டு இப்போ நாங்க ஒரு 7 இந்தியன்ஸ் தனி ஒரு ரூம்ல, இன்னொரு 7 பேர் தனியா வேற ஒரு ரூம். மொத்தமா அந்த அங்க இருக்கக்கூடிய 300 பேருக்கு நடந்துச்சா இல்ல நீங்க அந்த ஆர்மி கேம்ப்க்கு போயிட்டு உங்களுக்கு மட்டும் பார்த்துட்டு வந்தாங்காட்டி எங்களுக்கு மட்டும், அதாவது நம்ம இந்தியன்ஸுக்கு மட்டும் இது. அப்புறம் நம் மொபைல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா எங்களை நாங்கள் சரி நம்ம ஒரே ரூம்ல இருந்துருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஒரே ரூமுக்கு வந்துட்டோம் சார். எல்லாருமே பயந்துட்டு தான் சார் உட்காந்துருந்தோம். சீரியஸாக அது ரொம்ப சக்க இதாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் சார். அந்த அந்த சீனே வந்து வேற லெவலில் இருந்தது. நடந்து ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் தாய்லாந்து ஆர்மி வந்து எங்களை பிடிச்சிட்டாங்க சார். அவங்க கேட்ச் பண்ணி எங்களை எல்லாம் கன் பாயிண்ட்ல உட்கார வச்சுட்டாங்க சார். எங்கள் 16 பேரையும் சார், தே ஆர் ட்ரீட்டட் லைக் அண்ட் அக்யூஸ்ட் தான் சார். அவங்க ஒரு எங்களை ஒரு அக்யூஸ்ட் மாதிரி தான் சார் எங்களை எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க நாங்கள் ஹியூமன் ட்ராஃபிக்கிங்கில் நாங்கள் இருந்தால் கூட எங்களுக்கு எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை. அவங்க அதாவது வெளியே பார்க்குறக்கு ஒரு நார்மல் இமிக்ரேஷன் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாஸில் இருக்கவங்கலாம் வந்து ரூல் பண்ணிருக்காங்க. உள்ளே இருக்க எல்லா அக்யூஸ்டையும் ஒரு 5-6 பேர் சார். அவங்க அவங்க கிளாப் பண்ணாங்க அப்படின்னா லைனில் உட்காந்துக்கணும். நம்மலாம் அவங்க கவுண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அவங்கள நம்ம ஏதாவது அந்த இடத்துல வந்து ஒரு 10 நாள் இருந்தோம் சார். இதெல்லாம் நாங்கள் அங்கே இருக்கும்போது நாங்கள் சொல்ல முடியல. அந்த பிளேஸில் இருக்கும்போது நான் இந்த ரிவர் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா நான் மியான்மர் எம்பசிக்கு மெசேஜ் பண்ணுறேன் சார். இந்த மாதிரி ரிவர் கிராஸ் பண்ணிட்டோம், நாங்கள் ஹெல்ப்லெஸ், நாங்கள் அப்படி சும்மா நாங்கள் நின்றுட்டுருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கோன்னு மெசேஜ் பண்ணுறேன், கால் பண்ணுறேன். மெசேஜை பார்த்துட்டாங்க, ஒரு ரிப்ளை இல்லை. கால் பண்ணுறேன், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல சார். கால் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் நம்ம லைஃப் வந்து முடிஞ்சது அப்படின்னு சார் நீங்கள் சீரியஸாக நினச்சோம் அந்த ரிவர் கிராஸ் பண்ணும்போது. ஏன்னா நம்ம அங்கே யாரையுமே நம்ம வந்து நம்ப முடியாது சார். அங்கே எல்லாருக்கிட்டையுமே கன்ஸ் இருக்கும், என் மொபைல் ஃபோன்ஸ் கையில் இல்லை, பாஸ்போர்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் எப்படி சார் ஒருத்தவங்களை பிலீவ் பண்ணி போவீங்க? பட் ஆனால் நாங்கள் இப்போ போயிட்டு எங்களுக்கு அங்கே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நாங்கள் பயந்துட்டு தான் சார் இருக்கணும். வணக்கம், இது அரன்சை, நான் பியர்சன். இந்தியாவை சேர்ந்த 300 மேற்பட்டவர்கள் ஐடி துறையில தாய்லாந்துல வேலை வாய்ப்பு இருக்குன்னு போய் அங்க சைபர் கிரைம்ல ஈடுபட வைக்கிறதா இப்ப குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அந்த வகையில ஒரு சில நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆனிச்சு. அதாவது தாய்லாந்துல வேலைக்கு வேலைக்குன்னு கூட்டிட்டு போனவங்க மியான்மாருக்கு அவங்களை கூட்டிட்டு போனதாகவும், இங்க அவங்க ஒரு சித்திரவதை முகாம்ல இருக்கிற அளவுக்கு இருக்குன்னு ஒரு வீடியோ வந்து வெளியாயிருந்துச்சு. அந்த வகையில அரசாங்கங்கள் முயற்சி எடுத்ததன் அடிப்படையில கிட்டத்தட்ட 13 மேற்பட்ட தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அதுல இருந்து ஒருத்தவர் தான் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர் அவருடைய அனுபவத்தை பகிர போறாரு. நம்மளோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். அங்க என்ன நடந்துச்சு? நீங்க வந்து ஒரு ஐடி ஜாபுக்காக வந்து உங்களை கூப்பிட்டுருக்காங்க, ஆனா திடீர்னு வந்து நீங்க போய் சேர்ந்த இடம்ன்றது வேற மாதிரியான ஒரு இடமா இருந்திருக்கு. எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். நாங்க ஆக்சுவலா துபாயில இருந்து கிளம்பணும் சார், தாய்லாந்து பேங்காக் போனோம் சார். இல்ல எப்படி இந்த வேலை கிடைச்சிச்சு உங்களுக்கு? அதுல இருந்து இங்க ஒர்க் பண்ருக்கோம் சார், பிசினஸ் பண்ருக்கோம், ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணிருக்கேன் நான். எல்லாம் என்னோட கூட இருந்தவங்க, எங்க கூட வந்தவங்க எல்லாமே இன்ஜினியர்ஸ் தான் சார், எல்லாமே கிராஜுவேட்ஸ் தான் எல்லாரும். எல்லாம் ஒவ்வொருத்தவங்க டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் சார் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. எனக்கு இந்த ஆஃபர் எப்படி கிடைச்சதுன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க ரெஃபர் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ஜாப் ஒன்று இருக்கு தாய்லாந்துல, நல்லா சேலரி நல்லா பேக்கேஜ், $1,100 சொன்னாங்க. சரி நானும் பார்த்தேன் சார், சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை காண்டாக்ட் பண்ணேன். அவங்க வந்து துபாயில் இருக்கவர், அவர் அவர் வந்து எனக்கு இன்னொருத்தவங்களை காண்டாக்ட் பண்ணி விட்டாங்க. அவங்க வந்து எங்கிட்ட வந்து அவங்க கம்பெனி ஹெச்ஆர்னு எங்கிட்ட சொன்னாங்க. எல்லாமே அவங்க சொன்னது எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக தான் இருக்கு சார், எல்லாமே இருந்துச்சு. நான் ஒரு 10-15 நாங்கள் அங்கே துபாய் போய் துபாயில் ஸ்டே பண்ணிருந்தோம். லேட்டராக தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவங்க வந்து ஒரு ஏஜென்ட்னு. அதாவது எங்களுக்கு அங்கே வந்ததுக்கப்புறமா, அதாவது நாளைக்கு நாங்கள் கம்பெனிக்கு தாய்லாந்து கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் சார் தெரிஞ்சுது இவங்க ஏஜென்ட்டுன்னு சொல்லிட்டு. அவங்க தான் வந்து எங்களை இன்டர்வியூஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, ஷார்ஜா டு துபாய் எல்லாம் வந்து காரில் அவங்க தான் வந்து இன்டர்வியூஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு எங்களை ரிட்டன்லாம் கூப்பிட்டு வருவாங்க. இன்டர்வியூ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காது சார். அவங்களே அங்கே உள்ள இருக்க சைனீஸ் பீப்புள்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணிட்டு எல்லாம் ஜாலியாக ரொம்ப கேஷுவலாக தான் உட்காந்துருப்பாங்க. ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவல் ட்ரெஸ் தான் சார் எல்லாமே. அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களுக்கு என்ன டெஸ்ட் வச்சாங்க அப்படின்னா, ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருந்தது, அப்புறம் வந்து ஒரு வீடியோ இது நார்மல் டைப்பிங் டெஸ்ட்டு சார், கூகுள் டைப்பிங் டெஸ்ட்டு அவ்வளோதான். அதில் வந்து ஒரு இந்த தான் வந்து 1 இப்போ குறிப்பிட்ட வேர்ட்ஸ் அடித்தோம் அப்படின்னா பாஸ், அது அப்படி கூட ஒரு டெஸ்ட் இல்லை சார். அது சும்மா ஜஸ்ட் ஒரு நார்மலாக நம்ம உட்காந்து டைப் பண்ணோம்னாலே நம்ம பாஸ் தான், அவ்வளோதான் இன்டர்வியூ. நாங்களே ரொம்ப ஷாக் ஆகிட்டோம், என்னடா அது இவ்வளோ இன்டர்வியூ ரொம்ப சிம்பிளாக இருக்குது அவ்வளோதான் நினச்சிட்டோம். ஆனால் எங்களுக்கு வேலை வந்து அந்த மாதிரி வேலைன்னே தெரியாது, எல்லாம் எங்கள் ஃபீல்டு ஒர்க்குன்னு தான் நினச்சிட்டோம்.
அப்புறம் அங்கிருந்து தாய்லாந்து வந்துட்டோம் சார். தாய்லாந்து பேங்காக் வந்ததுக்கு அப்புறமா ஏர்போர்ட்ல வெளியே ஒருத்தவங்க வெயிட் பண்ணிருந்தாங்க. ஐ மீன் சாரி, அது ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வந்து ஒருத்தவங்க வெயிட் பண்ணிருந்தாங்க. அதாவது இந்த சைனீஸ் பீப்புள்ஸோட ஆள் தான் அவங்க, ஆனால் அவர் தாய். அவர் வந்து ஃபஸ்ட் எங்களை கூட்டு போய் ஆன் அரைவல் விசா எடுத்து விட்டார் சார், 15 டேஸோட விசா. அது எடுத்தாச்சு சார். நாங்கள் கேட்டோம் பெர்மிட் விசா சொல்லியிருந்தாங்க, பட் ஆனால் என்ன ஆன் அரைவல்னு கேட்டதுக்கு அவங்க இருந்துட்டு நீ இந்த ஒரு 1 வீக் 10 டேஸில் உங்களுக்கு பெர்மிட் போட்டுருவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாமே அதெல்லாம் பிலீவ் பண்ணிட்டு சார் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு சார். வெளியே வந்தோன்னே வேற ஒரு லேடியை ஒருத்தவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க. ஒரு அவங்க வந்து அங்கேருந்து நம்ம வேற ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம், மேசாத்துன்ற பிளேஸ்க்கு. நாங்கள் செக் பண்ணோம், அது தாய்லாண்டில் தான் இருந்தது அது. சரி, ஒருவேளை மேபி கம்பெனி வந்து அங்கே தான் இருக்கும்னு நினச்சிட்டு நாங்களும் காரில் ஏறிட்டோம் சார். நாங்கள் 7 பேர் போனோம். இப்போ 13 பேர் நாங்கள் வந்தோம் இல்லைங்களா, அந்த 13 பேரில் 7 பேர் இப்போ நாங்கள் ஒரு பேட்சாக போயிருந்தோம். அப்போது நாங்கள் 4 பேர் வந்து ஒரு காரில் ஃபார்ச்சுனர் சார், இன்னொரு கார் வந்து டாக்ஸி, லோக்கல் டாக்ஸி. அங்கேருந்து ஒரு 450-500 கிலோமீட்டர்ஸ் வரும் சார் மேசாத்துன்ற பிளேஸ் அது. அங்கே போயிட்டோம் சார், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது 8 மணி நேரம் 9 மணி நேரம் ட்ராவல் சார் அங்கேருந்து. நாங்கள் எப்படின்னா ஃப்ளைட்டு விட்டு இறங்கி ஒரு 12:30 அங்கே இறங்கணும், ஆனால் அங்கே போய் சேர்றதுக்கு 9:10 ஆயிடுச்சு நைட்டு. அதுக்கப்புறமா அங்கே ஒரு ஹோட்டல் முன்னாடி எங்களை வெயிட் பண்ண வச்சிட்டாங்க, ஹோட்டலில் ஸ்டே பண்ணல. எங்களுக்கு என்ன நடக்குதுனே தெரில சார். அப்புறம் 2 பேர் வந்தாங்க சார் ட்ரக்கில். ட்ரக்கில் வந்து எங்களோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்து அந்த ட்ரக்கில் போட்டாங்க, எங்களை அந்த ட்ரக்கில் ஏற சொல்லிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சார், 10 கிலோமீட்டர் ஒரு 8 கிலோமீட்டர் வரும் சார், ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க சார். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 மாடெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த பிளேஸுக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு போனாங்க. எங்களுக்கு பயந்துட்டோம் சார், நம்மளை இங்கே தான் ஒர்க் பண்ண வைப்பாங்களா ட்ரக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தோம் சார். அப்புறம் அங்கே வெயிட் பண்ண வச்சாங்க. அப்புறம் ஒரு 10-15 பேர் வந்தாங்க சார், லோக்கல் பீப்புள்ஸ் வந்து எங்களோட பேக்கெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்தாங்க சார். எடுத்து எங்களை அவங்கள ஃபாலோ பண்ண சொன்னாங்க. நாங்கள் அவங்க முன்னாடியே ஃபாலோ பண்ணிருந்தோம். போட்டில் ஏற்றுனாங்க, எல்லோரையும் ஒரே போட்டில் தான், லக்கேஜ் எல்லாம். போட்டு வந்து அது ஒரு நார்மல் ஒரு மோட்டார் போட் மாதிரி, நல்ல லென்த்தியான போட் அது. அதில் ஏற்றிட்டு ரிவர் கிராஸ் பண்ணாங்க சார். அந்த ரிவர் எங்களுக்கு அது தெரில, இந்த ரிவரை கிராஸ் பண்ணால் அது மியான்மர்ன்றதே எங்களுக்கு தெரில சார். அது ஒரு பார்டர் மாதிரியே இல்லை சார், அது சும்மா ஒரு நார்மல் ரிவர் மாதிரி இருக்குது. அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் பிரெத்து தான் சார் இருக்கும், அது அகலமே சின்ன ஒரு ஆறு தான் அது. அப்புறம் அதை கிராஸ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் ஃபோன்ஸ் அப்போ அந்த டைம் வாங்கிட்டாங்க எங்கிட்ட ஃபோன்ஸ் கையில் இல்லை. அப்புறம் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த 10 பேர் போயிட்டாங்க, இந்த லோக்கல் பீப்புள்ஸ்லாம் போயிட்டாங்க. நாங்கள் எங்களோட லக்கேஜே எடுத்துகிட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம் சார். மேலே வந்தால் ஒரு 2 ஆர்மி யூனிஃபார்ம்ஸ் போட்டு 2 பேர் இருந்தாங்க, பெரிய பெரிய கன்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து இப்போது அவங்க ஒரு ப்ராப்பரான ஆர்மி இல்லை சார். அவங்க எப்படின்னா அவங்க எந்த உங்களோட ஷர்ட்லேயும் அவங்க யூனிஃபார்மில் எந்த பேஜும் இல்லை, ஃப்ளாக் எதுவும் இல்லை, மியான்மர் ஃப்ளாகும் இல்லை, தாய்லாண்டு ஃப்ளாகும் இல்லை சார். ஒரு மிலிஷியா மாதிரி இருந்தாங்க. ஆமாம் சார். அவங்களோட ஷூஸே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முட்டி வரைக்கும் மேலே ஃபுல்லாக போட்டிருக்காங்க, பூட் ஷூ, ஒரு லெதர் ஷூ மாதிரி, ஜிப்பு, அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க ஆளுங்க. அவங்கள பார்த்தீங்கனாலே நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் மாதிரி தான் சார் இருந்தாங்க. அவங்க டெரரிஸ்ட் தான் அவ்வியஸாக அவங்க, எங்களுக்கு இப்போ லேட்டாக தான் தெரிஞ்சுது. அப்போ அவங்களோட பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க சார், எடுத்து வேறு யாருக்கும் சென்ட் பண்ணாங்க. சென்ட் பண்ணிவிட்டு எங்களை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க சார். எங்களை நிற்கக்கூடாது, உட்கார சொல்லிட்டாங்க. உட்காரணும்னா எப்படின்னா இந்த நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லாம் அக்யூஸ்ட் உட்காருவாங்களே சார், அந்த மாதிரி எங்களை உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா யாராவது உங்களை ஷூட் பண்ணிடுவாங்க, ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்படியே தான் உட்காரணுன்ட்டாங்க. ஒரு 1.5 hour 45 minutes நாங்கள் அப்படியே தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் கம்பெனி கார் வந்துச்சு. அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவா மாடிஃபைட் பண்ண மாதிரி இருந்தது சார் காரு. அதில் எங்கள் எல்லாத்தையும் 7 பேரை அந்த கார்லேயே ஒரே காரில் ஏற்றிட்டாங்க, லக்கேஜஸ்லாம் ஏற்றிட்டு அங்கேருந்து கம்பெனிக்கு எங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க சார். அப்புறம் அங்கே கம்பெனிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க சார். கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அன்னைக்கு நாங்கள் எத்தனை மணி, ஒரு 4 மணிக்கு நாங்கள் கம்பெனிக்கு போகிறோம் சார். கம்பெனிக்கு ஒரு 4:00 மார்னிங் ரீச் ஆகிறோம். அடுத்த நாள் அதே டே ஈவினிங் 6:00 எங்களை ஜாபுக்கு வர சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஜாபுக்கு வர சொல்லிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு என்ன ஜாபுன்னுலாம் தெரியுமான்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாம் ஆமாம் எங்களோட ஃபீல்டு ஒர்க் தானே எல்லாமே, அதுக்கு சொல்லி தானே நாங்கள் வந்தோம் சொன்னோன்னா. இல்லை அங்கே இந்த ஒர்க் கிடையாது, இங்கே வந்து ஒர்க்கே வந்து டோட்டலான டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கு. நாங்கள் என்ன ஒர்க்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணணும், நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் முடியாது சார், கண்டிப்பாக நாங்கள் பண்ணி தான் ஆகணும் அங்கே. ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒவ்வொரு சைனீஸுமே அந்த முக்கியமான பர்சன்ஸ் எல்லாமே பிஸ்டல்ஸ் வச்சுருப்பாங்க ஜோப்பில், அவங்களோட ட்ரெஸ்ஸில் இருக்கும் சார், கண்டிப்பாக இருக்கும், யார்ட்டையதும் இருக்கும். அதனால் அங்கே இருக்க செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டைட்டான செக்யூரிட்டி சார். அவங்கக்கிட்ட கன்ஸ் இருக்கும், அது இல்லாமல் பாக்ஸஸ் இருக்காங்க. நல்லா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நல்லா பவுன்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க சார், எல்லாம்
ஆனா அவங்க நல்ல ஒரு பாக்ஸஸ் அவங்க அடிக்கிறதுக்குனே அவங்கள வச்சிருக்காங்க உள்ள, அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் சார் அது. அப்புறம் எங்களுக்கு ஒர்க் இந்த மாதிரின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் பண்ண முடியாதுன்னு நாங்கள் சொல்லவே முடியாது அந்த டைம்ல. எங்களுக்கு கான்ட்ராக்ட் ஒன்று கொடுத்தாங்க, 1 இயர் கான்ட்ராக்டு, தாய் லாங்குவேஜில் இருந்தது சார் அது எல்லாமே. அது எங்களுக்கு என்னங்கிறது படிக்கவும் முடியல, எங்களுக்கு அதை படிக்கிறதுக்கும் டைம் தரல சார். எங்களுக்கு கிட்ட அந்த ஃபோனில் ஸ்கேன் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுறக்கும் எங்களுக்கு டைம் இல்லை சார். டக்கு டக்குன்னு எங்ககிட்ட சைன் வாங்கி விட்டாங்க சார். வாங்கிட்டு அது ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சது சார். செகண்ட் டே வந்து எங்களுக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஃபோன்ஸ் கொடுத்தாங்க, ஐஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 7 ஃபோன்ஸ் இருந்தது சார். ஐஃபோன்ஸ் உங்களுக்கு 7 ஃபோன் கொடுத்தாங்க? ஆமாம், 7 ஃபோன் கொடுத்தாங்க சார். 7 ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்க கஸ்டமர்ஸ்கிட்ட சேட் பண்ணுறது தான் சார், ஸ்டாட்டிக் பர்பஸ் தான். உங்களுக்கு என்ன சிம் கார்ட்ஸ் வேணும்னாலும் அவங்க சிம் கார்ட்ஸ், எந்த கண்ட்ரி சிம் கார்ட்ஸ் வேணாலும் அவங்க வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் யூகே டார்கெட் பண்ணுறீங்கன்னா யூகே சிம் கொடுப்பாங்க. இது என்ன மாதிரி வேலை, இது ஜாப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது ஸ்கேம் என்ன மாதிரி ஸ்கேம், எல்லா நாட்டோடைய சிம் வச்சிருக்காங்கன்றீங்க, என்ன ஆப்ஜெக்டிவ், அவங்க யாரு, என்ன மாதிரியான கம்பெனி அப்படின்ற மாதிரி எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சா? ஆமா சார், ஆக்சுவலா எப்படின்னா அவங்க பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ், விஐபிஸ் எல்லாம் டார்கெட் பண்றாங்க சார். எப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பார்ப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு அசியம் ஆகும் இல்லைங்களா, இவங்க வந்து வெல்தா இல்லையான்றது அவங்க வச்சிருக்க போட்டோஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி அவங்களுக்கு வச்சிருக்க அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, ரெக்வஸ்ட் பண்ணி சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார். இப்போ அவங்க மேலாக இருந்தால் ஃபீமேல் அக்கௌண்ட் வச்சு சேட் பண்ணுவாங்க, ஃபீமேலாக இருந்தால் மேல் மாடல்ஸ் இருக்காங்க அவங்கள வச்சு சேட் பண்ணுவாங்க. அவங்க வீடியோ கால்ஸு இந்த மாதிரி கால்ஸ் எதாவது வந்தாங்கன்னா கூட அது பேசுகிறதுக்கு பக்கத்துலேயே மாடல்ஸ் இருக்காங்க, தாய் கேர்ள்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்தோன்னா அவங்க பேசிப்பாங்க சார். அவங்கக்கிட்ட நம்ம என்ன சேட்டு கான்வர்சேஷன்ன்றதை சொல்லிடணும். மே சம்டைம்ஸ் அவங்களும் கூட தான் இருப்பாங்க, நம்ம அனுப்புகிற சேட்ஸ் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசிப்பாங்க. ஆஃபீஸில் இருக்காங்கன்னா ஆஃபீஸில் தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் செட்டப் அதில் மாதிரி வச்சு பேசுவாங்க. வீட்டில் இருக்காங்க குக் பண்ணிட்டுருக்க மாதிரி, அப்படின்னா ஃபோட்டோஸ் அவங்க குக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அவங்க எங்ககிட்ட ஃபோட்டோஸ் இருக்கும். அதோ ஒரு ரியல் கேரக்டர் மாதிரி, ஒரு ரியல் அந்த ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் தான், ஆனால் அது பார்த்தா அது பக்கா ரியலாக இருக்கும் சார். அது அந்த மாதிரி அவங்க ஆளை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பணக்காரவங்களை டார்கெட் பண்ணி அதன் மூலயமா வந்து ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டோ இருக்கும் சார், அவ்வளோதான். அது மட்டும்தான் எங்களுக்கு தருவாங்க, மற்ற டீட்டெயில்ஸ் அது தரமாட்டாங்க. நாங்கள் வந்து வேறு ஒரு இந்தியன் மாடல்ஸை நாங்கள் வச்சு அவங்களுக்கு சேட் பண்ணி அவங்கள நீட்டாக பேசணும் சார். சார் அது வேலை நேரம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 16 hours ஒர்க்கு சார், 12 hours ஒர்க்கு ப்ளஸ் 3 hours வந்து ஓவர் டைம் சார். அது அந்த மாதிரி வந்து இப்போ நாங்கள் அன்றைக்கி கொடுக்கக்கூடிய டார்கெட் நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணலை அப்படின்னா நாங்கள் வந்து அந்த 3 hours நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம், அதுக்கு பேமெண்ட்லாம் எங்களுக்கு எதுவும் இல்லை சார். அதுக்கு அதான் சார் 16 hours ஒர்க்கு. அப்புறம் ஒரு தடவை வந்து நாங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து ப்ராப்பராக நாங்கள் இமேஜ் நாங்கள் அனுப்பலை, நானும் இன்னொருத்தரும், அதனால் வந்து எங்களை பனிஷ் பண்ணாங்க. 6 மணி நேரம் வெளியே நிற்க வச்சாங்க ஆஃபீஸ்க்கு வெளியே. ஆஃபீஸு கேன்டீன் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், எங்களை ரூம்லேருந்து கேன்டீன் வந்து ஒரு 10 steps தான் சார் வரும், அவ்வளோதான். நடந்து இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அவ்வளோதான் கேன்டீனு, அங்கேருந்து ஆஃபீஸு, ஆஃபீஸ் வந்து ஒரு 20-30 steps தான், அவ்வளோதான். ஏ ஒரு சர்க் இதுக்குள்ளேயே தான் சார் எங்களோட இதே, ஒரு 45 days நாங்கள் இதுக்குள்ளே தான் இருந்தோம், வெளியால எங்கேயுமே போக முடியாது சார். இப்போ நீங்க வந்து இவ்வளவு சொல்றீங்க, ஐ மீன் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டது உண்டா? இந்த 45 நாள் நீங்க அங்க இருந்திருக்கீங்க, ஒரு படுக்கை அறைக்கு போகும்போதோ நீங்க தங்குற இடத்துக்கு போகும்போதோ கண்டிப்பா உங்களுக்கு இதை ரெசிஸ்ட் பண்ணணும்ன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணி இருக்கும். ஆமா சார், நாங்க ஏதாவது நடந்த சம்பவங்கள் இருக்கு? இருக்கு சார், இருக்கு. நாங்க வந்து டெய்லி பிளான் பண்ணிட்டு தான் இருப்போம், ரூமுக்கு வந்துட்டு என்னடா பண்றது, யாரை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப இதா இருக்கும் சார். ஏன்னா நாங்க வீட்லயும் நாங்க இது சொல்ல முடியாது, ஏன்னா சொன்னால் அவங்க பயந்துக்குவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க சிலவங்க குட்வேல் எடுத்துக்குவாங்க, சிலவங்க அது அது நம்ம அவங்களோட மென்டாலிட்டி புரிஞ்சுக்க முடியாதுல்ல சார், அவங்களும் பெருசாக ஹெல்ப்பு என்ன பண்ணுவாங்கன்றது தெரில. அதனால் என்ன பண்ண, நாங்கள் அங்கே உட்காந்து நாங்கள் டெய்லி பிளான் பண்ணுவோம் சார். வேறு யாராவது எம்பசியை வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணலான்னு நினச்சோம், பட் ஆனால் இவங்க சைனீஸ் எம்பசியும் மியான்மர் எம்பசியும் ரொம்ப க்ளோஸுங்கிற மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அந்த ஈவன் அந்த பாஸ் கூட எங்ககிட்ட சொல்லியிருக்காரு, நாங்கள் ஃபைனலாக மாட்டும்போது கூட அவர் சொன்னார், அவர் இந்த மாதிரி இந்தியன் எம்பசி சைனீஸ் எம்பசி ரொம்ப க்ளோஸுன்னாங்க.
அப்புறம் நாங்கள் இந்த 18 பேர் நாங்கள் டோட்டலாக இந்தியன்ஸ் இருந்தோம் சார். அதில் ரெண்டு பேர் வந்து அமௌண்ட்டு கட்டி கிளம்புறதாக இருந்தாங்க. அதாவது நாங்கள் அவங்க கொடுக்குற எலக்ட்ரிக் ஷாக்கு ஒரு சைனீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அதை நாங்கள் கண்ணார பார்த்துட்டோம் சார். அதை பார்த்தோன்னே எங்களுக்கு அங்கே இருக்கவே முடியாது சார். அங்கே ஒரு நிமிஷம் கூட சரி இங்கே இருக்க வேணாம் ஓடிடலாம் அப்படியாதுன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் அவங்க வந்து இந்த மாதிரி போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு $6,000-$7,000 நீங்கள் பே பண்ணணும், பே பண்ணிங்கன்னா நீங்கள் கிளம்பிக்கலாம் நாங்கள். அதுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு பேமெண்ட்டே இல்லையில சார், சேலரியும் இல்லை. சரி நீ எப்படி சரி ஏதோ கஷ்டமோ நஷ்டமோ நம்ம இங்கே அடிச்சு 45 நாள் உங்களுக்கு எந்த சம்பளமும் தரல இல்லைங்களா? சேலரி கொடுக்கற டைம்ல வந்து எங்களை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க சார். ஒரு 1 hour பிஃபோர் வந்து நாங்க எங்களை வந்து கூப்பிட்டாங்க. அன்னைக்கு எங்களுக்கு சேலரி டே ஆக்சுவலா. இப்ப இந்த ரெண்டு பேர் சொன்னீங்கல்ல அவங்க பணம் கொடுத்தாங்களா? கிட்டத்தட்ட ஒரு 5-6 lakh rupees வருது இல்லையா? ஆமா சார், ஆமா சார், இந்திய மதிப்புக்கு 12 lakh rupees சார் அவங்க கேட்டிருந்தாங்க. இதுல 10 lakh rupees அவங்க ரெடி பண்ணிட்டாங்க, மீதி அவங்க 2 lakh rupees ரெடி பண்ண முடியல. அப்போ வந்து எங்ககிட்ட வந்து கேட்டாங்க, அந்த சைனீஸ் பாஸ் வந்து கேட்டாரு இந்த மாதிரி அவங்க இந்தியன்ஸ் வந்து ஊருக்கு போறாங்க, உங்களை மீதி அவங்க 2 lakh rupees தர வேண்டியது இருக்கு, உங்க சேலரியிலேருந்து நாங்கள் டிடெக்ட் பண்ணிக்கிட்டோமோ சொல்லி கேட்டாங்க. நாங்கள் நீங்க தாராளமாக பண்ணிக்கலாம் அவங்க ஊருக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம். அந்த 10 நாள் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த ரெண்டு பேருமே பஞ்சாபிஸ் அவங்க, எப்படின்னா அவங்களை ஹேண்ட் கப் பண்ணிட்டாங்க சார். எங்க அமௌண்ட் என்னாச்சு ரெடி ஆச்சா நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டா அன்னையில இருந்து நமக்கு டேஞ்சர் சார், அங்க ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சார். அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்களை அவங்க ட்ரீட் பண்ற விதமே டிஃப்ரெண்டா இருக்கும் சார். அப்புறம் இந்த பசங்களுக்கு ஹேண்ட் கப் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் டெய்லி இந்தியன்ஸ் இல்லைங்களா, ஸோ அதனால நம்ம டெய்லி நாங்கள் போய் பார்த்துருவோம். 2 days once இல்லை டெய்லி மார்னிங் போவோம், போயிட்டு ப்ரோ சாப்பிட்டீங்களா எல்லாமே பேசுவோம், ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, எல்லாம் கான்டாக்ட் பண்ணியிருக்கோம், பேசியிருப்போம், வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு நாங்கள் டெய்லி எங்கள் பிளான் போயிட்டே இருக்கோம். அந்த சேம் டைம் வந்து நாங்கள் சைனீஸ்க்கும் பீப்புள்ஸ்க்கும் நாங்கள் வந்து நல்லபடியாக தான் அவங்க மூவ் பண்ணிட்டு தான் சார் இருந்தோம். ஆனால் மீன்வைல் பேக்கில் வந்து நாங்கள் எல்லா பிளான் பண்ணி நாங்கள் போகிறக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் சார். அப்போ இவங்க வீட்டில் பேசிட்டு இந்த மாதிரி இப்போ இவன் கிளம்புறான் சார். அப்போ அவன் கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் அவன்கிட்ட சொல்லிட்டோம், நீங்கள் எம்பசியில் கான்டாக்ட் பண்ணி எங்களை எப்படியாவது வெளியே எடுத்துட்டு நாங்கள் இங்கேருந்து எதுவும் பண்ண முடியாது. அவங்க அப்பா நாங்கள் ஓப்பனாக சொல்ல போனால் நாங்கள் கொஞ்சம் லக்கி சார். ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் அவங்க அப்பா, அவங்க அதனால அவர் வந்து இங்கே ஒரு மியான்மர் ஆர்மியில் ஒருத்தவங்ககிட்ட பேசினாங்காட்டி அவங்க வந்து எங்களை வந்து கூப்பிட்டாங்க சார் ஆஃபீஸ்க்கு வந்து. இந்த மாதிரி ஒரு 7 பேர் எங்கள் 7 பேரோட பாஸ்போர்ட் காமிச்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டாங்க பாஸு. நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோம் சார், இல்லை நாங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல. அப்போ எப்படி இந்த பாஸ்போர்ட் சாங்கம் போயிடுச்சு, மேபி வந்து எங்கள் வீட்டிலேருந்து மேபி பண்ணுற சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம். சரி நீங்கள் போங்க, அவங்க கேட்பாங்க, நாங்கள் இங்கே நல்லா தான் ஒர்க் பண்ணுற மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது. ஆர்மிலேருந்தே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு இல்லையா இந்த குரூப்புக்கு, இந்த சைபர் கிரைம் இன்வால்வ் இருக்கிற இந்த குரூப்புக்கு வந்து ஆர்மிலேருந்து டைரக்டாக இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்துருச்சு சார். அப்புறம் இவங்க சொன்னாங்க, எங்களை சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, போய் உங்களை இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து நல்லபடியாக இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் ஓகே நாங்கள் அப்படியே சொல்லிடுறோம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் கிடச்ச அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் மிஸ் பண்ண விரும்பலை. நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் சார், இங்கே உள்ளெல்லாம் இப்படிலாம் இருக்குது, நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் வந்த ஒர்க்கே வேறு இந்த மாதிரி இருக்குது சார்னு சொல்லி சொல்லிட்டோம். அவங்க வந்துட்டு சரி ஓகே நீங்கள் எங்களுக்கு ஒரு லெட்டரை டைப் பண்ணி கொடுங்கன்னாங்க. நாங்கள் லெட்டரை டைப் பண்ணி கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு அந்த மீதி இருக்க அந்த 16 இந்தியன்ஸோட நேமையும் நாங்கள் எழுதிட்டோம் சார். எழுதிட்டு நாங்கள் எம்பசிக்கு அங்கேருந்து காண்டாக்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நாங்கள் வந்து அன்னையிலேருந்தே நாங்கள் எம்பசி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஃபோன்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து எங்களோட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்தால் நாங்கள் ஃபஸ்ட் நாளே வந்து எங்ககிட்ட வாங்கினாங்க சார். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து 1 hour தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பர்சனல் ஃபோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. லெட்டர் எழுதி கொடுத்துட்டோம் பிரதர், லெட்டர் எழுதி நாங்கள் ஒரு 16 இந்தியன்ஸோட நேம்ஸ் நாங்கள் போட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டோம். லெட்டர் எழுதி கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் சொல்லிட்டோம் சார், இந்த மாதிரி நாங்கள் திருப்பி நாங்கள் உள்ள கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது, ஏன்னா இவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துட்டு அங்கே சும்மா நார்மலாகவே அங்கே ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாங்க சார், இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் உள்ளே போக முடியாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். பட் ஆனால் அதுக்கு அவங்க இருந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது, நீங்கள் போங்க, நீங்கள் போய்க்கங்க, ஒன்றும் உங்களை யாரும் உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எங்களோட நம்பர்ஸ் மட்டும் வாங்கிட்டு அவர் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க இந்தியன்ஸ்னு சொல்லிட்டு. அந்த ஆர்மி பர்சன் ஒருத்தர் இருந்தார் அந்த குரூப்பில், சொல்லிவிட்டு எங்களை திருப்பி ஆஃபீஸ்க்கே அனுப்பிச்சி விட்டாங்க சார். நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம், நெக்ஸ்ட் திருப்பி நாங்கள் உள்ளே என்ட்ரியாக இருக்குது. அப்புறம் ரூம்லேயே தான் சார் நாங்கள் உட்காந்துருந்தோம், ஆஃபீஸ்க்கு நாங்கள் போகல. அப்புறம் எங்கள் கேன்டீனுக்கு மட்டும் மத்தியானம் போய் சாப்பிட்டு வந்தோம். அப்புறம் ஈவினிங் வந்து அந்த எங்களோட பாஸ் சார், ஆக்சுவலாக நான் டீம் லீடர் சார் அங்கே, எங்கள் பாஸ் வந்து எங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஐடி கார்டெலாம் வாங்கிட்டேன் சார். எல்லாத்தோட ஐடி கார்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஐடி கார்டு இருந்தால் தான் நாங்கள் கேன்டீனுக்குள்ளே என்டர் ஆக முடியும். ப்ளஸ் தண்ணி குடிக்கிறது எல்லாமே அந்த ஐடி கார்டு தான் சார். அந்த இத்தனைக்கும் அந்த ஐடி கார்டு டம்மி ஐடி கார்டு, பட் ஆனால் அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது உள்ள.
அதுக்கு அந்த வேல்யூ இருக்கு சார் அந்த ஐடி கார்டுக்கு. அப்புறம் ஐடி கார்ட்ஸ் வாங்கிட்டாங்க, எங்ககிட்ட பர்சனல் மொபைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கலெக்ட் பண்ணுற போது ஒரு பையன், மேங்களூர் பையன் ஒருத்தன் குரூப்பில் மெசேஜ் பண்ணிட்டான் சார், சார் வி ஆர் என்ன டேஞ்சர் ஜோன், ப்ளீஸ் ரெஸ்கியூ சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று போட்டு ஃபோனை எல்லாமே கொடுத்துட்டோம் சார். நாங்கள் போனை கொடுத்துட்டு இப்போ நாங்கள் ஒரு 7 இந்தியன்ஸ் தனி ஒரு ரூம்ல, இன்னொரு 7 பேர் தனியாக வேற ஒரு ரூம். மொத்தமாக அந்த அங்கே இருக்கக்கூடிய 300 பேருக்கும் நடந்துச்சா இல்லை நீங்கள் அந்த ஆர்மி கேம்ப்புக்கு போயிட்டு? நாங்கள் எங்களுக்கு மட்டும் பார்த்துட்டு வந்தாங்காட்டி, எங்களுக்கு மட்டும், அதாவது நம்ம இந்தியன்ஸுக்கு மட்டும் இது. அப்புறம் நம் மொபைல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா எங்களை நாங்கள் சரி நம்ம ஒரே ரூம்ல இருந்துருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஒரே ரூமுக்கு வந்துட்டோம் சார். எல்லாருமே பயந்துட்டு தான் சார் உட்காந்துருந்தோம். சீரியஸாக அது ரொம்ப சக்க இதாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் சார். அந்த அந்த சீனே வந்து வேற லெவலில் இருந்தது. அப்புறம் இப்போ எங்களுக்கு பக்கத்து ரூம்னு சைனீஸ் ரூம் சார். அவங்க சைனீஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக பூஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 1 or 2 hours கழிச்சு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறது தான் அவங்க பிளான் சார். எங்கள் பக்கத்து ரூமில் இருக்காங்க, எல்லாருமே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க சார். ஒரு 1 hour கழிச்சு வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த டைமில் ஒரு இதுதான் சார், ஒரு ஒரு நம்ம மூவி கிளைமேக்ஸ் மாதிரியே தான் சார் இருந்தது. எல்லாம் டக்குன்னு ஒருத்தவங்க வந்து டோர் நாக் பண்ணிட்டு டக் ஒரு ரெண்டு பேர் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு நாங்கள் மியான்மர் லோக்கல் போலீஸ்னு சொல்லி சொன்னாங்க சார். அப்புறம் அவங்க கூட மியான்மர் ஆர்மி வந்திருந்தாங்க, மிலிட்ரிஸு அவங்க கூட. அப்புறம் பிஜிஎஃப் வந்திருந்தாங்க. பிஜிஎஃப் வந்து பர்மிஸ் கார்ட் ஃபோர்ஸ், அவங்களும் வந்திருந்தாங்க. மூணு டீமுமே வந்துட்டு அவங்கள பார்த்தோன்னே நாங்கள் எல்லாத்தையும் பேக்கெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சார். லக்கேஜஸ்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படியாவது இவங்க காலில் விழுந்தாலும் வெளியே ஓடிடலான்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே அவங்க கூட வெளியே வந்துட்டோம் சார். நாங்கள் கம்பெனிலேருந்து வந்து நேராக ஆர்மி ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போனாங்க சார். அப்புறம் ஒரு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நைட்டு ஒரு நாள் இருந்தோம் சார் நைட்டு. அப்புறம் அங்கிருந்து எங்களை வந்து ஆர்மி குவாரண்டைன் பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஒரு 1 week நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் சார். எதுக்காக ஸ்டே பண்ணியிருந்தோம்னா எங்களோட பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து சைனீஸ் கிட்ட இருக்குது சார். அவங்கக்கிட்ட அதை நாங்கள் அதை வாங்குறதுக்காக எங்களை அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுத்துட்டு திருப்பி பார்டர் எகெயின் நாங்கள் வந்து இப்போ இல்லீகலாக கிராஸ் பண்ணுறோம் பார்டர். அது எங்களுக்கே தெரியும் சார், நம்ம இல்லீகலாக தான் பண்ணுறோன்னு. பட் எங்களுக்கு வேறு சோர்ஸே இல்லை சார். அந்த அவங்க அந்த கரை அந்த ஆற்று ஓரத்தில் வந்து இவங்க எல்லாமே பாஸ்போர்ட்டு மொபைல் ஃபோன்ஸு எல்லாமே கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க சார். போர்டில் எங்களை ஒரு 2 ட்ரிப் அடித்தாங்க, அவ்வளோதான். கிராஸ் பண்ணி விட்டுட்டு யாருமே இல்லை, நடு காட்டுக்குள்ளே இருக்கோம் சார். மொபைல் இருக்குது கையில், டார்ச் யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு 10 kilometers காட்டுக்குள்ளேயே கிராஸ் பண்ணி வந்தோம் சார். சின் இண்டியன்ஸ் தான் அந்த காட்டுக்குள்ளே, யாரும் இல்லை. எங்கள் நாங்கள் டார்ச் யூஸ் பண்ணி நாங்கள் அப்படியே ஒரு 10 kilometers ரெஸ்க்யூ பண்ண ஆர்மி வந்து உங்களை காட்டில் விட்டுட்டு பார்டரை மட்டும் கிராஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டு பார்டரை கிராஸ் பண்ணி விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க சார். அவ்வளோதான். எந்த ஊரில் லேண்ட் ஆகுறீங்க இப்போ? மியான்மர்லாம் இருக்கீங்க இன்னும், இப்போ தாய்லாண்டுக்கு வந்துட்டீங்க பண்ணிட்டோம் சார். அது எந்த ஊர்னு எங்களுக்கு தெரில. அது வந்து டாக் ப்ரொவிஷனில் வரும்னு நினைக்கிறேன் சார். அது கரெக்டாக தெரில, எக்ஸாக்ட் பிளேஸ் தெரில. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் அங்கேருந்து சரி பஸ் ஸ்டாண்டு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அந்த 10 kilometers காட்டுக்குள்ளேயே வந்ததுக்கப்புறமா மெயின் ரோடு நாங்கள் வந்துட்டோம், ரோடுக்கு வந்துட்டோம். அந்த ரோடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 minutes வெயிட் பண்ணியிருப்போம் சார். ஒரு வெஹிக்கிள் கூட கிராஸ் ஆகலை லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அப்புறம் சரி பேசாமல் நடந்துருவோம், பஸ் ஸ்டாண்ட் நடந்துருவோன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டு பார்த்தா 20 kilometers, ஒரு 7-8 kilometers திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் சார். நடந்து ஒரு 7 kilometers தாண்டினதுக்கப்புறம் தாய்லாந்து ஆர்மி வந்து எங்களை பிடிச்சிட்டாங்க சார். அவங்க கேட்ச் பண்ணி எங்களை எல்லாம் கன் பாயிண்ட்ல உட்கார வச்சிட்டாங்க சார். எங்கள் 16 பேரையும் அவங்க வந்து உங்ககிட்ட பாஸ்போர்ட்லாம் கேட்டாங்களா, இல்லை நீங்கள் யார், நீங்கள் ஏன்னா நீங்கள் 15 நாளைக்கு தானே பெர்மிட் எடுத்துருக்கதா சொன்னீங்க அப்போ? ஆமாம் சார், ஒரு 45 days இருந்துட்டீங்க, இப்போ நீங்கள் இருந்துட்டோம் சார். ஆமாம் சார். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த 45 days நாங்கள் இங்கே இருக்கும்போது கம்பெனியில் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வீசா வேணும்னு நாங்கள் ஃபைட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ப்ராப்பரான வீசா வேணும், எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, நீங்கள் பெர்மிட் போடலைன்னா கூட எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஃபைட் பண்ணி கேட்டங்காட்டி அவங்க வந்து 3 months once விசா வந்து ரினியூ பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணுறதப்போ எங்ககிட்ட வந்து தாய்லாண்டில் உள்ளே இருக்கிறதுக்கு எங்கள் கிட்ட வீசா இருக்குது இப்போது. அதாவது இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 25 days எனக்குலாம் இருந்தது சார், வீசா இருந்துச்சு. அந்த டைமில் பிடிச்சிட்டாங்க சார். அவங்க பிடிச்சி அவங்க பாஸ்போர்ட் செக் பண்ணுறாங்க, வீசா இருக்குது. பட் ஆனால் அவங்களோட லாங்குவேஜ் எங்களுக்கு புரியல, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல. அது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாகி போச்சு சார். அப்புறம் ஒரு இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு ஆஃபீஸர் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்ககிட்ட நாங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணோம் சார். இந்த மாதிரி நாங்கள் இல்லீகலாக கிராஸ் பண்ணல, எங்களை இல்லீகலாக கிராஸ் பண்ண வச்சுட்டாங்க சார் அப்படின்னு எல்லாமே நாங்கள் எல்லாமே சொல்கிறோம் சார். சொன்னோன்னா அவங்க வந்துட்டு எங்களை இமிக்ரேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க சார், தாக் இமிக்ரேஷனுக்கு. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, என்ன இன்னொருத்தரும் பண்ணாங்க. அவங்ககிட்ட நாங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணோம். சரி ஓகே, நம்மளை நீ அடுத்து பேங்காக் அனுப்பிச்சிருவாங்க, நம்ம ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போகலான்னு தான் நாங்கள் நினச்சோம் சார். அப்புறம் அங்கேருந்து ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க, மேசாத்
போலீஸ் ஸ்டேஷன், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு ரெண்டு நாள் உள்ளே வச்சிட்டாங்க செல்லில். ரெண்டு நாள் உள்ளே வச்சதுக்கப்புறம் சார் ஹியூமன் டிராஃபிக்கிங் விக்டிம் சென்டர்னு ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போனாங்க சார். அங்கே ஆமாம், அங்கே வந்து ஒரு 15 days அங்கே இருந்தோம் சார். அங்கே இருந்தோம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணோம் சார். பண்ணோம் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமானவங்களுக்கு ஒரு ரெண்டு பேர்கிட்ட நான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒர்க் இங்கே நடக்குது, எப்போ வேணாலும் இருக்கும், எனக்கு ஹெல்ப் வேணும், எனக்கு எல்லாமே சொல்லியிருந்தேன். அவங்களும் ஸ்லோவாக ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கேருந்து. அது ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் தெரியும், அங்கே வீட்டில் யாருக்குமே தெரியாது சார். அப்புறம் அங்கே இமிக்ரேஷன் முடிஞ்சு எங்களை ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் இருந்தோம் இல்லைங்களா சார். அப்போ நான் வீட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி கோவிட் குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க, கோவிட் எல்லாம் இங்கே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து அப்பப்போ தான் ஃபோன் யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லி அப்படியே மேக்கப் பண்ணியிருந்தேன் சார். சரி எப்படியும் நம்ம இந்தியா ரீச் ஆயிடலாம், ரீச் ஆகிட்டு வர பார்த்துக்கலான்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் சார். அவரும் அதான் சார். அப்புறம் அவங்க ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் இருக்கும்போது ஒரு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அவங்களும் எல்லாமே சொன்னாங்க சார், எல்லாமே உண்மை தான் சொன்னாங்க. இந்த மாதிரி நாங்களை இல்லீகலாக கூப்பிட்டு வந்துட்டாங்கன்றது எல்லாமே சொன்னாங்க. அவங்க வந்து சரி ஓகே, உங்களுக்கு வந்து கோர்ட் வந்து ஃபைன் பண்ணுவாங்க, 4000 தாய் பாத் ஃபைன் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபைன் பே அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எல்லாமே நாங்களும் ஓகே சொல்லிட்டு ஒரு 15 days அங்கே இருந்தோம். அப்புறம் எங்களை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கோர்ட் வெயிட்டிங் ஜெயிலில் ஒரு 5 hours வெயிட் பண்ண வச்சாங்க சார். அப்புறம் ஒரு கவர்மெண்ட் அட்வொகேட் ஒருத்தவங்க வந்து ஃபைன் அமௌண்ட்டு வந்து 4000 தாய் பாத்துனாங்க. எங்ககிட்ட கேஷ் இருந்தது, நாங்கள் அதாவது அக்கௌண்ட்டில் இருந்தது, நாங்கள் கார்டு கொடுத்தோம், ஆனால் அவங்க கார்டு வாங்கலை, கார்டு வாங்காமல் ஃபைன் அமௌண்ட் அவங்க வாங்கலை சார். அவங்க வாங்கலை, அப்புறம் திருப்பி எங்களை வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் ஆஃபீஸ்க்கே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது அதுவும் லாக் தான், லாக் அப் பிளேஸ் தான் சார் அது. இல்லை உங்களை விக்டிம்ஸ் ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணாங்களான்னு கேட்குறேன். ஏன்னா வந்து நார்மலாக ஒருத்தவங்க ஒரு பார்டர் கிராஸ் பண்ணி லைவ்லிஹுட்டுக்காக போகிறவங்களையும் இந்த மாதிரி ஒரு வேலைக்காக வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களே டிராஃபிக் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறவங்களையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்களா? ஏன்னா நீங்கள் டிராஃபிக்கிங் தான் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் உறுதியாக கோர்ட்டில் சொல்கிறப்ப அவங்க மேலும் எப்படி ட்ரீட் பண்ணாங்க சார் அவங்க ஃப்ரீடம் இல்லை அங்கே எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை அங்கே அவங்க வந்து அது லாக் அப் தான் சார் அது அதான் சார் நாங்கள் அங்கே பேங்காக்லேருந்து கிளம்புற வரைக்குமே இந்த லாஸ்ட் மோமெண்ட் ஃப்ளைட் ஏற வரைக்குமே எங்களை வந்து அக்யூஸ்ட் மாதிரி தான் சார் பார்த்தாங்க சார் எங்களை அது ஒரு 45 days. அப்புறம் அங்கேருந்து வேற பக்கம் இமிக்ரேஷன் கூப்பிட்டு போனாங்க சார். அங்கே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சரி வேற ஜெயிலில் போயிட்டு போட்டாங்க சார் உள்ளே வந்து மொபைல் ஃபோன்ஸ் அங்கே அலவுட் இல்லை சார், அது செல்லது. நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டேன் சார், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லாமல் விட்டேன். அப்போ அவங்களுக்கு நான் 6 நாள் நான் கூப்பிடலன்னொன்னே அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்படியே எல்லாம் ஒவ்வொன்றும் காண்டாக்ட் பண்ணி அப்புறம் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் சார் எங்கள் வீட்டுக்கே தெரிய வரும். அப்புறம் 6 நாள் ஆமாம் சார் ஆமாம் 6 நாள் அப்புறம் அங்கே இருந்துட்டு அங்கேருந்து எங்களை திருப்பி அப்போ பேங்காக் கூப்பிட்டு போனாங்க சார். பேங்காக் கூட்டிகிட்டு போனாங்க. அது ஒரு இமிக்ரேஷன் டிடென்ஷன் சென்டர் 1 சார் எங்களை கூட்டிகிட்டு போனது. அது வந்து மெயின் ஆஃபீஸு. அங்கே இந்த ஃபோட்டோஸு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு சார் அங்கேருந்து வேற ஒரு பக்கம் மாற்றினாங்க. அது வந்து அது ரொம்ப கொடுமையான பிளேஸ் சார். அது IDC 3. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். ஒரு 450-500 ஃபாரினர்ஸ் அங்கே இருப்பாங்க சார். அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக் கேஸில் மாட்டினவங்க, வேறு பெரிய பெரிய க்ரைம் பண்ணி மாட்டினவங்கெல்லாம் அங்கே உள்ளே இருப்பாங்க. அவங்கள கண்ட்ரோல் வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அது அக்யூஸ்டு தான் அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது வெளியே பார்க்குறக்கு ஒரு நார்மல் இமிக்ரேஷன் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாஸில் இருக்கவங்கலாம் வந்து ரூல் பண்ணிருக்காங்க உள்ளே இருக்க எல்லா அக்யூஸ்டையும். ஒரு 5-6 பேர் சார். அவங்க கிளாப் பண்ணாங்க அப்படின்னா லைனில் உட்காந்துக்கணும் நம்மலாம். அவங்க கவுண்ட் பண்ணிட்டு வருவாங்க அவங்கள. நம்ம ஏதாவது அந்த இடத்துல வந்து ஒரு 10 நாள் இருந்தோம் சார். இதெல்லாம் நாங்கள் அங்கே இருக்கும்போது நாங்கள் சொல்ல முடியல அந்த பிளேஸில் இருக்கும்போது. ஒரு 10 நாள் சார் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் சார். அப்போ தான் வந்து நாங்கள் அந்த வீடியோவை கூட ரிலீஸ் பண்ணியிருப்போம். பிரசாந்த்னு ஒரு பையன் பேசியிருப்பான் அந்த வீடியோ. அது வந்து எப்போ அந்த வீடியோன்றது வெளியவே வருது இல்லைங்களா சார்? நாங்கள் தான் எடுத்தோம். அது நான் எடுத்து எப்போ ரிலீஸ் பண்ணோன்னா அந்த வீடியோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 week அப்புறம் தான் ரிலீஸே பண்ணோம்.
இந்த மாதிரி கோர்ட்டு கூட்டிட்டு போறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எங்களுக்கு என்ன ஆனாலும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு எங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக நாங்க அந்த வீடியோ எடுத்து வச்சிருந்தோம் சார். அப்புறம் இங்க வந்து மொபைல் போன்ஸ் வந்து நாங்க காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு இந்த ஆடிட்டோரியம்ல. அப்புறம் நாங்க மொபைல் போன் நாங்க பே பண்ணி என்னோட போன் மட்டும் எடுத்திருப்போம், 16 பேர் ஒரே போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார். அப்போ இதுல இருந்து அந்த வீடியோஸ் எல்லாத்துக்கும் அனுப்புறது, அப்புறம் இப்படியெல்லாம் இவங்களை கான்டாக்ட் பண்ணுறது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணுறது ஒரு ஃபோனில் பண்ணிட்டுருப்போம் சார். அப்போ தான் சார் இந்த வீடியோவே நாங்கள் வந்து அனுப்பிச்சிட்டு ஹெல்ப் கேட்டது. இப்போ நீங்கள் வந்து இந்த ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? நீங்கள் தமிழ்நாடை கான்டாக்ட் பண்ணிருந்தீங்க, இந்தியன் எம்பசியை கான்டாக்ட் பண்ணீங்க, எப்படி வந்து யாரை கான்டாக்ட் பண்ணீங்க, அவங்க என்ன பதில் சொன்னாங்க, நீங்கள் எப்படி ரெஸ்கியூ பண்ணப்பட்டீங்க? நாங்கள் எம்பசியை கான்டாக்ட், எம்பசி அவேர் ஆஃப் தீஸ் திங்ஸ் சார். வேணா நாங்கள் அன்னைக்கு நாங்கள் வந்ததுலேருந்தே நாங்கள் எம்பசியை கான்டாக்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நாங்க ப்ராப்ளம்ல இருக்கோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க எல்லா பயம் போய், ஏன்னா இந்த பஞ்சாப்கார ரெண்டு பசங்க போய் கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆக போதுன்னு நீங்க, அதுக்கப்புறமே வந்து இந்தியன் எம்பசி வந்து அந்த 45 டேஸ்லயுமே உங்களை பத்தி நான் அப்டேட்ஸ் எதுவுமே அவங்க வாங்கல இல்லைங்களா? ஆமா சார், வாங்கல. இன்னொன்னு என்னன்னா, நான் இந்த ரிவர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் மியான்மர் எம்பசிக்கு மெசேஜ் பண்றேன் சார், இந்த மாதிரி ரிவர் கிராஸ் பண்ணிட்டோம், நாங்கள் ஹெல்ப்லெஸ், நாங்கள் அப்படி சும்மா நாங்கள் நின்றுட்டு இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கோன்னு மெசேஜ் பண்ணுறேன், கால் பண்ணுறேன். மெசேஜை பார்த்துட்டாங்க, ஒரு ரிப்ளை இல்லை, கால் பண்ணுறேன், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல சார் கால்க்கு. அந்த ரிவரை கிராஸ் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது வரைக்குமே நீங்கள் வல்னரபுளாக தானே இருந்திருப்பீங்க, ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே உங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான நாளாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த ரிவர் கிராஸ் பண்ணி விடுற வரைக்கும், ஏன்னா அந்த வழியாக தானே உங்களை கூப்பிட்டே வந்திருக்காங்க, ஸோ அந்த ஆட்களும் நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும். எல்லாமே இருக்கு, ஏன்னா அந்த வழியும் அவங்களுக்கு தெரியும். மேபி வந்து ஆர்மியும் இதை தெரிஞ்சு கூட, இது நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறப்ப ஆர்மிக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சேதான் நடந்திருக்குமோ அப்படின்ற பல சந்தேகங்களையும் நம்மளுக்கு எழுப்புது. ஆமா சார், ஆமா, கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் நம்ம லைஃப் வந்து முடிஞ்சது அப்படின்னு தான் சார் நீங்க சீரியஸா நினைச்சோம் அந்த ரிவர் கிராஸ் பண்ணும்போது. ஏன்னா நம்ம அங்க யாரையுமே நம்ம வந்து நம்ப முடியாது சார், அங்க எல்லாருக்கிட்டயுமே கன்ஸ் இருக்கும், என் மொபைல் போன்ஸ் கையில இல்ல, பாஸ்போர்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, நீங்க எப்படி சார் ஒருத்தவங்களை பிலீவ் பண்ணி போவீங்க? பட் ஆனா நாங்க போயிட்டு எங்களுக்கு அங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நாங்க பயந்துட்டு தான் சார் இருக்கணும், என்ன நடக்க போகுதுன்றது அந்த பயத்துல தான் சார் இருந்தோம். இப்போ நீங்க எப்படி ரெஸ்கியூ பண்ணப்பட்டீங்க? அந்த வீடியோ அனுப்பிச்சதுக்கு அப்புறமா எல்லா மீடியாலையும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு சார். அந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒருத்தர் பிபிசிலேருந்து பரணிதரன் சார் ஒருத்தர் கான்டாக்டில் வந்தார், அவர்கிட்ட நான் பேசிட்டு இருப்பேன் சார் டெய்லி, டெய்லி அவர்கிட்ட என்ன அப்டேட் நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். அவர் தான் வந்து எனக்கு மேமோட நம்பர் கொடுத்துருந்தாங்க, ஜெசிந்தா மேம் நம்பரு, அப்புறம் கிருஷ்ணா சாரோட நம்பர் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன இருக்காங்க, ஜெசிந்தா கிருஷ்ணான்றா கமிஷனர், அவங்க ஹெட்வார்ட்டர்ஸ் சென்னையில், நான் ரெசிடென்ஷியல் தமிழியன்ஸ்க்கு அவங்க தான் சார் பார்க்குறாங்க. இந்த ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா அவங்க மேம் ரெஸ்கியூ பண்ணுறதுல அவங்க இருக்காங்க சார். அவங்க அப்புறம் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எங்களுக்கு கிடச்சிது சார். நாங்கள் அப்புறம் மேம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் டேவிட்சன் ஐபிஎஸ் சார் அவர், அவருக்கும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் சார் இந்த மாதிரி இருக்கு. நாங்கள் எம்பசியை மட்டும் நாங்கள் நம்பி உட்காந்துருந்தோம்னா இப்போவும் நாங்கள் வந்திருக்கவே முடியாது சார், அதான் உண்மை. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஒரு ப்ரெஷர்ன்றது கான்ஸ்டண்டாக இருந்திருக்கு, நீங்கள் அவங்க தான் உங்களுடைய மெயின் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருந்திருக்காங்க. ஆமா சார், ஆமா, எனக்கு ஜெசிந்தா மேம் தான் மெயின் கான்டாக்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க ஃபிளைட் புக் பண்ணி இப்போ இந்தியாவுக்கு வரீங்க இல்லைங்களா? ஆமா சார், அதுக்கப்புறம் இப்போ டெல்லி வந்துட்டு சார், முந்தானித்து தான் சார் வந்தோம் டெல்லி வந்து. அப்புறம் ஒரு ஃபிளைட்டை மிஸ் பண்ணல ஆக்சுவலா, இன்வெஸ்டிகேஷன் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் இன்வெஸ்டிகேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆகல, அது எப்படின்னா அது என்ன நடந்ததுனே தெரியல சார், அங்கே டிலே ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஃபிளைட்டை விட்டுட்டு எங்களுக்கு வேற ஃபிளைட்ல புக் பண்ணி 11:00 அங்கிருந்து கிளம்பி நைட்டு ஒரு 2 மணிக்கு வந்தோம் சார். இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் இப்ப அங்க இருக்கக்கூடியவங்க நிறைய இந்தியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன நிலைமையில இருக்காங்கல்ல? இப்ப நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வெளியே தகவலா சொல்றப்ப உங்களோட டிமாண்ட் ஒன்று இருக்கும்ல, உங்களை மாதிரியே நிறைய பேர் வெளியே வரணும், ஃப்ரீடமா இருக்கணும்னு தோணுது, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க சொல்லுவீங்க? அதுதான் சார், இப்ப என்னன்னா இன்னைக்கு காலையில கூட ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க மியான்மர்ல இருந்து, ஒரு பிரான்ச்ல இருந்து ஒரு பையன், அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சார். எங்களுக்கு வந்து நாங்கள் பனிஷ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மாதிரி நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பட் ஆனால் அவங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, எலக்ட்ரிக் ஷாக் வாங்குறாங்க தமிழியன்ஸ், எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க, அப்புறம் டார்கெட் அச்சீவ் பண்ணலைன்னா பனிஷ்மெண்ட்ஸு, பயங்கரமான பனிஷ்மெண்ட்ஸாக இருக்கும் சார் எல்லாம். இன்னும் அதில் நம்ம சொல்ல முடியாத விஷயம் இருக்குது, நான் உங்களுக்கு நான் பர்சனலாக கூட கால் பண்ணி நான் சொல்கிறேன் அது அதெல்லாம் அந்த விஷயமெல்லாம் பண்ண சொல்லுவாங்க சார். அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும், அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க, ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்களா, ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் பேசிட்டீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. நான் எல்லாமே அவங்களோட பாஸ்போர்ட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிட்டேன், அவங்க வந்து உங்களை சீக்கிரம் ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க, பயப்படாமல் வெயிட் பண்ணுங்க, அவங்க என்ன சொன்னாலும் இப்போ வரைக்கும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் நான் அங்கே சொல்கிறேன். அவங்களும் பேசியிருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் அவங்களுக்கு. நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட இந்தியர்களாக இருந்தாலும் சரி,
வேற வேற பகுதியில இருந்து வரவங்களா இருந்தாலும் சரி, யாருமே இந்த மாதிரியான கொடுமைகள் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமா பார்ப்போம் அரசாங்கம் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிற நடவடிக்கை எடுக்குது. எங்களோட நீங்க வந்து கலந்துகிட்டு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்ததுன்றது வந்து நிச்சயமா இதை பார்க்கக்கூடிய பலருக்குமே வந்து இன்னும் என்ன என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவேரா இருக்கணும், ஒரு வெளிநாட்டுக்கு போறப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் அவேரா இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாவே இது வந்து உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு ஆழமான அனுபவம் தான். அதுக்காக நம்ம வந்து வருந்துறோம். அதே நேரத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அதுல மீண்டு வந்ததுக்கும் நிச்சயமான உங்களுக்கு ஒரு பாராட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு 16-க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வந்து வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். நிச்சயமா எங்களோட கலந்துகிட்டு உங்களோட அனுபவங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.